வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷீரடியில் இருக்க ஒரு ஸ்பெஷலான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஷீரடினாலே சாய்பாபா கோவில் தான் ஸ்பெஷல். ஆனால் அங்கே இருக்க இன்னொரு ஸ்பெஷல் கோவில் தான் அஷ்டலக்ஷ்மி கோவில். இந்த கோவில் ஷீரடி சாய்பாபா மெயின் கோவிலில் இருந்து ஜஸ்ட் 1.3 கிலோமீட்டர்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நடந்தே ஒரு 10 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். நீங்கள் ஷீரடி போயிருந்தால் நிறைய பேர் இந்த டெம்பிள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம கோவிலில் இருந்து வெளியே வந்து கடைங்க பார்க்குற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்குது. நாங்கள் ஷீரடிக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் இந்த தடவை தான் எங்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி கோயிலை பற்றி தெரிய வந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி பற்றியும் இந்த தடவை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நான் இந்த கோவிலை பற்றின கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஷீரடி சாய்பாபா கோவில் பார்த்தீங்கன்னா 1922 கட்டியிருக்காங்க. அதாவது இப்போ சாய்பாபா கோவில் கட்டி 100 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த அஷ்டலக்ஷ்மி கோவில் அதுக்கும் முன்னாடி கட்டப்பட்டது. இந்த கோவிலை கட்டினவங்களோட புகைப்படங்கள் இந்த கோவிலையே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை வழி வழியாக பராமரிச்சுட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பாபாவும் வந்திருக்காருன்னு நம்பப்படுது. தீராத நோய் இல்லை உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபடும் போது உடனே குணமாகும்னு சொல்கிறாங்க. பாபாவோட சத்சரிதத்தில் 13 இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பாபாவோட பக்தர் பாலகணபர் சிம்பி அப்படின்ற ஒருத்தர் கொடுமையான மலேரியா காய்ச்சல்னால் அவதிப்பட்டிருக்காரு. அவர் எந்த மருந்து சாப்பிட்டும் அவருக்கு அந்த காய்ச்சல் குணமாகவே இல்லையா. ஸோ அதனால் அவர் பாபாவை போய் சந்திச்சிருக்காரு. பாபா அதுக்கு, நீங்கள் லக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு அந்த கோவிலுக்கு வெளியே இருக்க காலா குத்தா, அதாவது கருப்பு நாய்க்கு தயிரும் சாதமும் கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை கேட்ட பாலகணபத் உடனே வீட்டுக்கு போயிட்டு தயிரும் சாதமும் கலந்து எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே லக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போதே பாபா சொன்ன மாதிரியே ஒரு கருப்பு நாய் இருந்திருக்கு. பாலகணபத்தும் அவர் எடுத்துகிட்டு வந்ததை அந்த நாய்க்கு வச்சிருக்காரு. அந்த கருப்பு நாயும் அதை சாப்பிட்டுச்சான். இது நடந்த உடனே அவரோட மலேரியா காய்ச்சலும் சரியாயிடுச்சான். பாபா நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் அஷ்டலக்ஷ்மியை வணங்கிட்டு கருப்பு நாய்க்கு சாப்பாடு வச்சா உடலில் இருக்க எல்லா நோயும் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதனாலே இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. கோவிலில் இருக்க பாபாக்கும் ஷீரடி மெயின் கோவிலில் நடக்கிற மாதிரி காலையில் மத்தியானம் நைட்டுன்னு ஆர்த்தி நடக்கும். எந்த பாபா கோவிலில் ஆர்த்தி நடந்தாலும் அதை பார்க்குறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ அந்த கோவிலை பார்த்துக்கிறவங்க தான் இந்த எல்லா விவரங்களையும் எங்களுக்கு சொன்னாங்க.
இந்த கோவிலை கட்டின புதுசில் வெறும் அஷ்டலக்ஷ்மி மட்டும்தான் வச்சுருந்தாங்களாம். ஆனால் போக போக தான் நிறைய கடவுள்களோட உருவ சிலையை வச்சுருக்காங்க. இங்கே விநாயகர், விட்டல், பாபா, துர்கையம்மன் நவகிரகங்களும் வச்சுருக்காங்க. சிவன்கிட்ட ஒரு 7 கல் வச்சுருக்காங்க. அதுக்கு சந்தூரம் பூசி வச்சுருக்காங்க. 7 கல்லும் 7 புனித நதிகள்னு சொல்கிறாங்க. அத்தியாயத்தில் சொல்லியிருந்த மாதிரியே நாங்கள் போனப்பையும் ஒரு கருப்பு நாய் அங்கே இருந்துச்சு. உடனே நாங்கள் பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து அதுக்கு சாப்பாடு வாங்கி போட்டோம். பாலகணபர் சிம்பி அவங்களோட கதையை கேட்ட அப்புறமா இந்த நாயை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷீரடியில் பொதுவாகவே நாயை பார்த்தா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த கோவிலில் கருப்பு நாயை பார்த்தா எல்லோரும் சாப்பாடு தான் வைப்பாங்க, துரத்த மாட்டாங்க. அதோட இந்த கோவிலில் அஷ்டலக்ஷ்மி தான் ஸ்பெஷல். இங்கே பிரகாரத்துக்கு மேலே வச்சிருக்க அஷ்டலக்ஷ்மி புதுசுனும் கீழே வச்சிருக்க அஷ்டலக்ஷ்மி தான் பழைசு ஒரிஜினல்னும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இது 100 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் பாபாவே வந்து வழிபட்ட கோவில்னு சொல்கிறாங்க. அத்தியாயம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ உடம்பில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் அஷ்டலக்ஷ்மியை வழிபட்டு அங்கே கருப்பு நாயை பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த அற்புதமான கோவிலோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய கோவில் பற்றி தெரிஞ்சுக்க அற்புதமான ஆலயங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.